மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிஎம்ஐசிஹெச்சில் இருக்கோம். ஸோ பிஎம்ஐசிஹெச்சில் என்னடா ஒரு ஸ்பெஷல் திங் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லுக் மற்றும் ராவணா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வழங்குகிற ஒரு நாள் சினிமேட்டிக் ஹேர் ஸ்டைல் ஒர்க் ஷாப் தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கு. ஸோ உள்ளுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த காம்படிஷனுக்காக நிறைய நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜட்ஜஸ் வேறு சொல்லியிருக்காங்க, வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் அவங்க எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி. ஆர்கனைசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பூர்விகா ராசசிங்கம் அவங்க தான். ஸோ அவங்க எங்கள் கூட இருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த ஒர்க் ஷாப் வந்து என்ன மாதிரியான ஒர்க் ஷாப், அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி. ஸோ ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் ஷார்ட் டேர்மில் பிளான் பண்ண ஒரு சினிமேட்டிக் ஹேர் ஸ்டைல் ஒர்க் ஷாப். ஸ்பெஷலி வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ரைடல் ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, ஹேர் ஸ்டைலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் வந்ததில்லை. ஸோ புதுசாக ஏதாவது செய்யலாமென்னு ஸோ நான் இப்போ தான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், ஆனால் இது நல்லா போயிட்டு இருக்குது, நான் நினைச்சதை விட பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்தியாவிலேருந்து இந்தியாவில் வந்துட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்களில் வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்திருக்காங்க மகேஷ், அதோடு சேர்ந்து லக்ஷ்மி அவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட், அவங்களும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோடய டீம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீம், அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே ராவணா ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த ஈவெண்ட்ஸை செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணிட்டுருக்காங்க. என்னோட முதல் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஸ்ரீலங்கால வந்து ஈவென்ட் பண்றதுக்கு. நான் நிறைய ஈவென்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் யூகே, துபாய் அந்த மாதிரி. பேசிக்கலி நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர், எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்ததுனால நிறைய கார்ப்பரேட் வீடியோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓப்பன் பண்ணோம், ப்ளஸ் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ப்ரொடக்ஷன் ஈவெண்ட்ஸுங்கிற கம்பெனியை லான்ச் பண்ணோம். அந்த கம்பெனியோட மொதல் ஈவெண்ட் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவில் பண்ணுற ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒருங்கமைக்கப்பட்டாலும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அழகு கலையாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய சிகை அலங்கார கலையாக இருக்கட்டும், வளர்ந்து வரும் கலையாக இருக்குது, நிறைய பேர் அதில் வந்து ஈடுபடுறாங்க. இன்றைக்கு நகரங்கள் மட்டுமில்லை கிராமப்புறங்கள்லையும் இந்த மாதிரியான இதில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கான ஒரு படிப்பினை, அதாவது அதை வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சரியான தேடல் என்று சொன்னால் அது இங்கே மிகவும் குறைவாக இருக்குது. தென்னிந்தியாவிலிருந்து ஆர்வமுள்ள நிறைய பேர் வந்து நிறைய செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இது ஒரு பிரயோசனமான, நிறைய பேருக்கு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய, புதிய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கும் என்றதை நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதில் வந்து இன்றைக்கு படிப்பிச்சவர் 22 வருடங்கள் தென்னிந்திய துறையில் அனுபவம் வாய்ந்த மகேஷ் அவர்கள் தான் இதை வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து டீச் பண்ண மகேஷ் அவங்க தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. முதல்ல பேசினவங்க எல்லாருமே இவரை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அதாவது வந்து 22 வருட காலம் இவருக்கு வந்து இந்த துறையில், அதாவது வந்து சிகை அலங்காரத்தில் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவரோட கலந்துரையாடலாம், அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அவர் கற்பித்தார் அப்படின்றத சொல்லி.
நல்லா இருந்துச்சு, எல்லோரும் நல்லா செஞ்சிட்டாங்க. வெரி நைஸ் டூயிங். ஸ்ரீலங்கா நல்லா இருக்குது, எதுக்குன்னா நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நாடி உங்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.